காலை வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சாஸ்திரோட இன்றைய செய்தி. இன்று வருதினி ஏகாதசி. இந்த வருதினி ஏகாதசியில் பாவங்களிலிருந்து நம்மை காத்து சௌபாக்கியம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. அதாவது ஒரு ஏழு அந்தனர் இந்த வைகாசி இந்த நாளில் ஏகாதசியில் அவர் நடந்து போயிட்டுருக்காரு. சரியான வெயில், காலெலாம் சுட சுட அப்படி இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு அவர் போயிட்டுருக்கார். அந்த ஆற்று மணல் அவர் நடந்து போயிட்டு ஒரு மரத்து கிளைகளை பார்த்து உட்கார்றார். அப்படி உட்காரும் பொழுது ரொம்ப களைப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடான்னு சொல்லிட்டு உட்காரும் பொழுது அந்த வழியாக வந்த ஒரு வேடன் இவரை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அவற்றுக்கு பொருள்லாம் அபகரிச்சுட்டு எடுத்துக்கிறார். ரொம்ப மனசு நொந்து போய் இந்த அந்தனர் இந்த சுடுமணல் மறுபடியும் நடக்கிறார். அப்படி நடக்கும் பொழுது இவர் நடந்து போகிற அந்த செயல்பாடை பார்க்குற அந்த வேடனுக்கு இவன் என்ன தான் பாவையாக இருந்தாலும் அந்த சுடுமணல் அவர் நடந்து போகிறது இவனுக்கு கஷ்டமாக போச்சு. இவன்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற நஞ்சு போன செப்பலையும் குடையும் எடுத்து அவற்றை கொடுத்துருத்தான் அங்கே இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அப்படி அனுப்பப்படும் பொழுது அவர் மனசுக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த வேடன் பையனாக வெளிப்போகும் பொழுது அந்த வழியாக வந்து அவர் புலி ஒன்று இவனை அடிச்சு கொண்டுடும். இங்கேருந்து அழைச்சிட்டு ஏமதூதர்கள் இந்த வேடனை மேலே அழைச்சிட்டு போகிறதுக்கு அழைச்சிட்டு போகும்போது இடையில் நம்ம கிருஷ்ண பரமாத்மா நிப்பாட்டு அப்படின்றார். ஏன்னு கேட்குறாங்க ஏமதூதர்கள். இவன் வந்து மகா பாவி, போகிறவரவங்களெல்லாம் வந்து திருட்டு பொருள் அபகரித்து சாப்பிட்டுட்ருக்குறவன், இவனை நீங்கள் ஏன் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறீங்க, இவன் நரகத்துக்கு போக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்கிற. அப்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைகாசி ஏகாதசி இந்த நாளில் குடைதானம் செருப்பு தானம் இது ரெண்டையும் பண்ணவங்களுக்கு கட்டாயம் வந்து சொர்க்கம் சித்திக்கும். அந்தனருக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம், அதனால் இவரை வந்து நீங்கள் நான் வைகுண்டத்தில் தான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த வைகாசி ஏகாதசியில் கட்டாயம் வந்து தானம் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதத்தில் செய்கிறதுனால அந்த பாவங்கள்லாம் சுத்தமாக விளை போயிடும். அது மாதிரி இருக்கும். அதாவது இந்த நாளில் மகாவிஷ்ணு ஒவ்வொரு வீட்டுக்கும் வரார், அதனால் இறை வியாபகம் வேணும். இந்த நாட்களில் மகாவிஷ்ணுவுடைய ஞாபகத்தோடு அவரை வணங்கினோம்னாக்கா நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த நம்ம பிரம்மதேவன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஐந்தாவது தலையை சிவபெருமான் கொய்திடுறார், அதனால தான் அவர் நான்முகனாகிறாரு. ஆனால் பிரம்மகர்த்தி தோஷம் நம்ம சிவபெருமானுக்கு பிடிச்சிக்குது. அவர் இந்த வைகாசி ஏகாதசியில் அவர் இந்த தானம் பண்ணதுனால அவருடைய பிரம்மகர்த்தி தோஷமும் நிவர்த்தி ஆச்சுங்கிறது ஐதீகம். அதே மாதிரி குதிரைகளை நம்ம தானம் பண்ணுறத விட யானைகளுக்கு தானம் பண்ணுறது அதிகம். அதாவது குதிரை தானத்தை விட யானை தானம் உயர்த்தி யானையை விட மேலானது பூமி தானம், பூமி தானத்தை விட மேலானது எழுதானம், எழுதானத்தை விட மேலானது தங்கம், தங்கத்திலும் சிறந்தது அன்னதானம், அதனிடம் சிறந்தது ஞானத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறது. பிரம்ம ஞானம்னு சொல்லுவோம், நமக்கிட்ட உள்ள அறிவை அடுத்தவங்கள்ட்ட பயன்படுத்துகிறது, பகிர்ந்து கொள்ளுதல், இதுவே ஞானம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால இந்த வருதிரி ஏகாதசியில் இந்த தானங்கள் பண்ணணும். அடுத்தது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு பகிர்றதுனால அதில் ஒரு தனியாக ஒரு தானம், அதாவது தர்மம் கிடைக்கிது நமக்கு. அதனால் நல்ல விஷயங்களை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுவோம், முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுவோம். இந்த வருதிரி ஏகாதசி எல்லோருடைய வாழ்விலும் பாவங்கள் நீங்கி தர்மம் பெருகி சந்தோஷம் நிலைத்திட இறைவனை வேண்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.